தமிழ்நாடு டூரிசம் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் புதிய வியூவர்ஸ்க்காக நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனி. இங்கே இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் கம்பெனியில் கம்ப்ரஷன் மோல்டிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மிஷினை ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு மோல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பீனைல் ஃபார்மால்டிகைடு அப்படிங்கிற ஒரு ரா மெட்டீரியல் வந்து 30 கிராம் வந்து நம்ம கொட்டுறோம். கொட்டிட்டு அதை சமப்படுத்தணும், சமப்படுத்தி விட்டுறணும். சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஆன் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு அப் பட்டன் அதை வந்து நம்ம அழுத்தணும். அப்போ அழுத்தும்போது நம்மளுக்கு டாப் மோல்டிங் வந்து மேலே அப்படியே மூவ் ஆகி அப் ஆகும். ஃபுல்லாக அப் ஆகிற வரை நம்ம வந்து அதை அழுத்திக்கிட்டே இருக்கணும். அப் ஆகின அப்புறம் கொஞ்சம் டவுன் பண்ணணும். கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் டவுன் பண்ணுறோமா, டவுன் பண்ணிவிட்டு திரும்ப அப் பண்ணிடணும். ஃபுல்லாக அப் பண்ணிடணும். அப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கான டைம், ஏன்னா அது வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்ம மோல்ட் ஆகணும். ஸோ 5 மினிட்ஸ் டைம் வேணும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் டைம் அதுக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து கூலிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அது கூலிங் டைம் சொல்கிறோம். இந்த கம்ப்ரஷன் மோல்டிங் மிஷினோட டேமேஜ் வந்து 30 டன். 30 டேமேஜ் அப்படின்னா அதோட அழுத்தம், அது கொடுக்குற பார்த்திங்கன்னா அந்த அழுத்தம் வந்து 30 டேமேஜ் அளவுக்கு இருக்கும். ஸோ அதுதான் இதோட இந்த மாடலோட நேம். இப்போ வந்து கூலிங் ஆகிட்டுருக்குது. நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு எப்படி அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. இப்போ திரும்பவும் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு டவுன் பட்டனை ஃபுல்லாக அழுத்தணும். கீழே போகிற வரை அழுத்தணும். கீழே இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ஸ்டாப், அந்த ரெட் பட்டன் நமக்கு ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கான மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வெறும் கையால் எடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம பிராஸ் மெட்டீரியல், அந்த கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சு பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அது பேர் பிராஸ் மெட்டீரியல். ஸோ அதை வச்சுட்டு நம்ம அப்படியே மெதுவாக ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கான ப்ராடக்ட் ரெடி ஆயிரும். இதோட ரா மெட்டீரியல் என்னென்னா பீனைல் ஃபார்மால்டிகைடு. கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், பார்த்து தான் எடுக்கணும், சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ அது ஹீட்டாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ அவுட் சைடில் கொஞ்சம் சின்ன சின்ன வேஸ்டேஜ் இருக்கும், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பக்காவாயிரும். வேறு ஒன்றும் இல்லைங்க, இது எதுக்காக யூஸ் ஆகும்னா வீட்டில் வந்து மிக்சர் போட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் யூஸ் ஆகும். இல்லை ஏதாவது பொருள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.